ஹாய் ஒன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெவல்த்து ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸோட வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மார்க் வால்யூம் டூ நம்ம ஏற்கனவே வால்யூம் ஒன்றுக்கு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அதோடய கண்டினியூட்டி தான் இது வால்யூம் டூ நீங்கள் வால்யூம் ஒன்னோட இம்பார்ட்டன்ட் மார்க் பார்க்கலனா நம்ம சேனலை தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலில் உள்ள ப்ளேலிஸ்ட்டில் போங்க லெவல்த்து ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் பப்ளிக் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அந்த பிளேலிஸ்ட் இருக்கும் அதுக்குள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோ வால்யூம் ஒன்னோட இம்பார்டன்ட் மார்க் இருக்கும் அதையும் பார்த்துக்கோங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் செவன் எடுத்துக்கிட்டீங்கன்னா எக்ஸசைஸ் ஒன்ல எக்ஸாம்பிள் பாயிண்ட் ஒன் த்ரீ செவன் பாயிண்ட் செவன்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எக்ஸசைஸ் செவன் பாயிண்ட் த்ரீல எக்ஸாம்பிள் செவன் பாயிண்ட் டூ த்ரீ செவன் பாயிண்ட் டூ ஃபோர் செவன் பாயிண்ட் டூ சிக்ஸ் எக்ஸைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு சம் ஃபோர்த்து செம் சிக்ஸ்து செம் எக்ஸசைஸ் செவன் பாயிண்ட் ஃபோரில் எக்ஸாம்பிள் செவன் பாயிண்ட் டூ செவன் செவன் பாயிண்ட் த்ரீ ஜீரோ சாப்டர் எயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் எயிட் பாயிண்ட் ஒனில் தியரம் எயிட் பாயிண்ட் த்ரீ மீடியம்ஸ் ஆஃப் த ட்ரையாங்குலர் கண்கரன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மாதிரி கண்டிப்பாக இந்த வருஷம் பப்ளிக்கில் வரும் ஸோ அதை நீங்கள் படிச்சுக்கோங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் அதை விட்டுறாதீங்க மீடியம்ஸ் ஆஃப் த ஆர் கண்கரன் அண்ட் ஆல்சோ தியரம் எயிட் பாயிண்ட் ஃபோர் பேரலோகிராம் பற்றி அந்த தீரமும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ இந்த ரெண்டு தீரத்துலேருந்து ஒரு தீரம் கன்ஃபார்ம் பப்ளிக் வரும் வரலனா என்ன என்ன கேட்காதீங்க ஆனால் வந்துடும் ஆனால் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற எல்லா டீச்சர்ஸும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரே கொஸ்டின் இந்த மீடியம்ஸ் ஆஃப் த ஆர் கண்கரன் இந்தோர்ஸ் பப்ளிக்கு ஸோ அதை நீங்கள் நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க அது காலேஜ்லேயும் உங்களுக்கு உதவும் ஓகே நம்ம எக்ஸைஸில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து சம் சிக்ஸ்த்து சம் அடுத்த எக்ஸைஸ் போயிடுவோம் எக்ஸைஸ் எயிட் பாயிண்ட் டூ எக்ஸாம்பிள் சம் எயிட் பாயிண்ட் ஒன் ஜீரோ எக்ஸைஸ் சம் நயன் டென் செவன்டீன் எக்ஸசைஸ் எயிட் பாயிண்ட் ஃபோர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நைன்த் சம் சாப்டர் நைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸசைஸ் நைன் பாயிண்ட் ஒனில் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி தேர்டு சம் எக்ஸசைஸ் நைன் பாயிண்ட் டூ எடுத்துக்கிட்டிங்கன்னா தீரம் நைன் பாயிண்ட் ஃபோர் இம்பார்ட்டண்டான தீரம் எக்ஸா எக்ஸாம்பிள் நைன் பாயிண்ட் டூ ஜீரோ எக்ஸைஸில் டென்த்து சம் எக்ஸசைஸ் நயன் பாயிண்ட் த்ரீ எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாம்பிள் நைன் பாயிண்ட் டூ எயிட் எக்ஸசைஸ் நைன் பாயிண்ட் ஃபோர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிசல்ட்டு நைன் பாயிண்ட் ஒன் இந்த ரிசல்ட் வந்து ஒரு த்ரீ மார்க் கொஸ்டின்னு சொல்லுவாங்க ரெண்டு சப்டிவிஷன் இருக்கும் வெரி வெரி இம்பார்ட்டன் ரெண்டுமே ஃபைவ் மார்க் கேட்கப்பாங்க இல்லை ஒன்றையும் டெரிவாக நல்லா டீட்டெயிலாக டெரிவ் பண்ணித்தாங்கன்னு சொல்லி ஃபைவ் மார்க்கில் கேட்பாங்க ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க எக்ஸைஸில் டுவெண்ட்டி ஃபோர் சம் பார்த்துக்கோங்க எக்ஸசைஸ் நைன் பாயிண்ட் ஃபைவ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இல்லுஸ்ட்ரேஷன் நைன் பாயிண்ட் செவன் அந்த இல்லுஸ்ட்ரேஷன் இம்பார்ட்டண்டான ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் எக்ஸசைஸில் சிக்ஸ்த்து சம் அண்ட் ஆல்சோ டென்த்து சம் அப்படியே நம்ம இப்போ சாப்டர் டென்னுக்கு போயிடுவோம் சாப்டர் டென்னில் ரெண்டே ரெண்டு எக்ஸசைஸ் தான் இம்பார்ட்டண்ட்டான எக்ஸைஸ் ஃபார் ஃபைவ் மார்க்குக்கு எக்ஸசைஸ் டென் பாயிண்ட் த்ரீல எக்ஸாம்பிள் டென் பாயிண்ட் ஒன் த்ரீ எக்ஸசைஸ் டென் பாயிண்ட் ஃபோரில் எக்ஸாம்பிள் டென் பாயிண்ட் டூ டூ டென் பாயிண்ட் த்ரீ ஃபோர் டூ எயிட்டீன் டொண்ட்டி டூ டொண்ட்டி ஃபோர் டொண்ட்டி ஃபைவ் டொண்ட்டி எயிட் இந்த சம் எல்லாமே எக்ஸசைஸ்ல சம் ஸோ பார்த்துக்கோங்க எக்ஸசைஸ் டென் பாயிண்ட் ஃபோர் வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு எக்ஸசைஸ் ஸோ அந்த எக்ஸைஸ்லேருந்து ஒரு ஃபைமாக கன்ஃபார்ம் பப்ளிக் வரும் ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க சாப்டர் லெவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான சாப்டர் தான் இருந்தாலும் நம்ம படித்து தான் ஆகணும் வேறு வழி கிடையாது எக்ஸசைஸ் லெவன் பாயிண்ட் ஃபோர் இன்டரல் என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் சம் லெவன் பாயிண்ட் ஒன் த்ரீ ஃபோர்த்து சம் ஃபிஃப்த்து சம் எக்ஸசைஸ் லெவன் பாயிண்ட் ஃபைவ்ல எக்ஸாம்பிள் லெவன் பாயிண்ட் டூ த்ரீ லெவன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஃபிஃப்டீன்த்து சம் சிக்ஸ்டீன்த்து சம் நைன்டீன்த்து சம் எக்ஸசைஸ் லெவன் பாயிண்ட் செவனில் தேர்டு சமில் தேர்டு சப்டிவிஷன் எக்ஸசைஸ் லெவன் பாயிண்ட் எயிட்டில் ரிசல்ட் லெவன் பாயிண்ட் ஒன் இம்பார்ட்டண்டான ரிசல்ட் எக்ஸசைஸ் லெவன் பாயிண்ட் நைனில் எக்ஸாம்பிள் லெவன் பாயிண்ட் த்ரீ செவன் அதில் தேர்ட் சப்டிவிஷன் அதில் தேர்டு சப்டிவிஷன் எக்ஸசைஸ் ஃபிஃப்த்து சம் சிக்ஸ்த்து சம் எக்ஸசைஸ் லெவன் பாயிண்ட் டென்னில் எக்ஸாம்பிள் லெவன் பாயிண்ட் த்ரீ நயனில் தேர்ட் சப்டிவிஷன் எக்ஸசைஸ் லெவன் பாயிண்ட் லெவனில் எக்ஸாம்பிள் லெவன் பாயிண்ட் ஃபோர் ஜீரோவில் ஃபோர்த்து சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷன் எக்ஸைஸில் செகண்டில் தேர்ட் சப் இந்த எக்ஸசைஸ் லெவன் பாயிண்ட் நைன் லெவன் பாயிண்ட் டென் லெவன் பாயிண்ட் லெவன் இந்த மூணு எக்ஸசைஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் நான் கொடுத்த இந்த ஃபைவ் மார்க்லேருந்து ஒரு ஃபைவ் மார்க் பப்ளிக் வரும் ஸோ ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து நம்ம சாப்டர் டுவெல் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் டுவெல் பாயிண்ட் ஒன்றில் எயித்து சம் எக்ஸைஸ் டுவெல் பாயிண்ட் டூவில் எக்ஸாம்பிள் டுவெல் பாயிண்ட் ஒன் ஃபைவ் எக்ஸசைஸ் டுவெல் பாயிண்ட் ஃபோரில் எக்ஸாம்பிள் டுவெல் பாயிண்ட் டூ ஃபோர் டுவெல் பாயிண்ட் டூ செவன் டுவெல் பாயிண்ட் டூ எயிட் எக்ஸைஸில் தேர்டு சம் ஃபோர்த்து சம் ஃபிஃப்த்து சம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே வால்யூம் ஒன்னோட வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் பார்த்தாச்சு இன்றைக்கி வால்யூம் டூவோட வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபை மார்க் பார்த்தாச்சு ஓ இப்போ நம்ம முடிஞ்சளவுக்கு எல்லா இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க்கையும் உள்ளே கொண்டு வந்தாச்சு ஸோ இந்த ஃபைவ் மார்க்ஸ்லேருந்து கன்ஃபார்ம் பப்ளிக்கில் நீங்கள் நிறையா கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் இதில் க்ரியேட்டிவ் த்ரீ மார்க்கும் எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த மாடல் வெரி வெரி இம்பார்ட்டண்டான மாடல் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு பெனிஃபிட்டு மேக்ஸு டஃப்பான சப்ஜெக்ட்டு எனக்கு மேக்ஸே வராது ஐயோ ஃபார்ம்லாம் படிச்சுருவேன் பட் எனக்கு ப்ரொசீஜர் வராது ப்ராசஸ் பண்ண முடியாது மேக்ஸ்னாலே இப்போ தலைவலி அப்படிலாம் நினச்சிடவே நினச்சிடாதீங்க நீங்கள் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங்கில் எந்த இன்ஜினியரிங் எடுத்தாலும் மேக்ஸ் இஸ் த மேஜர் சப்ஜெக்ட் ஃபார் யூ ஸோ நீங்கள் மேக்ஸில் கொஞ்சம் தெளிவாகவே இருங்க அதுவும் இந்த டிஃப்ரென்ஷியல் கேல்குலேஸ் இன்டகிரேஷன் இதெல்லாம் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஸ்கிப் பண்ணி காலேஜில் போய் கஷ்டப்படுறாங்க ஸோ அவங்களும் இப்போ வாட்ஸ்அப்பில் டவுட் கேட்குறாங்க அவங்களுக்கு நான் சொல்லிகிட்டு தான் இருக்கேன் பட் வந்து அவங்க லெவல்த்து டுவெல்த்துலேயே ஒழுங்காக அந்த டிஃப்ரன்சியேஷன் இன்டெக்ரேஷன்லாம் படிச்சிருந்தாங்கன்னா அவங்க காலேஜில் அவங்க யார்கிட்டையும் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது அவங்க டியூஷன் சாரை தேடி அவங்க சேர்களை தேடி அவங்க ஓட வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க நீங்கள் உங்களுக்கு செட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் தெரியும் மேட்ரிசஸ் தெரியும் வெக்டார் தெரியும் எனக்கு இந்த சாப்டர்லாம் தெரியும் அதெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க தயவு செஞ்சு இன்டகிரேஷன் டிஃப்ரென்சியேஷனை நீங்கள் லெவல்த்து டுவெல்த்தில் நான் பப்ளிக்கில் போய்ட்டு இதுலேருந்து இவ்வே வெக்டார்லேருந்து ஒன்று வரும் இன்டெக்ரேஷனில் இருந்து ஒன்று வரும் நான் இன்டகிரேஷனை சூஸ் பண்ணிக்குவேன் எனக்கு ப்ளூ பிரிண்ட் வந்துடுச்சு நான் பார்த்துக்குவேன் எனக்கு இன்டகிரேஷன் வேணாம் எனக்கு டிஃப்ரென்ஷியல் கேர்க்குலர்ஸ் வேணாம் எனக்கு லிமிட்ஸ் வேணான்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னால் அது உங்களுக்கு தான் பெரிய பெரிய ஒரு அஃபெக்ட்டு ஸோ தயவு செஞ்சு இந்த இந்த மூணு சாப்டரை ஸ்கிப் பண்ணிடவே பண்ணிடாதீங்க லிமிட்டு டிஃப்ரென்ஷியல் கல்குலேஷன் இன்டரேஷன் கல்குலேஷன் இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ அதில் ரொம்ப கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு செட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் வரனாலும் தூக்கி போட்டு அதை விட்டுட்டு தயவு செஞ்சு இந்த டிஃப்ரென்ஷியல் கேல்குலேஷன் படிங்க எல்லா ஃபார்முலாவையும் உங்கள் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கோங்க மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா ஸ்டெப்பும் ஆன்சர் இது மூணுக்கு தான் மார்க் ஸோ நீங்கள் கூட மற்ற சப்ஜெக்ட்டில் ஃபெயிலானால் கூட ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் ஃபெயில் ஆனால் கூட மேக்ஸில் நைன்ட்டி மார்க் எடுக்கலாம் பிகாஸ் மேக்ஸ் வந்து மற்ற சப்ஜெக்ட் மாதிரி மொட்டமான படம் பண்ணுறது கிடையவே கிடையாது நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியும் நீங்கள் எப்படி உங்கள் சம்மை நீங்கள் ப்ரொசீஜர் போடுறீங்க மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பல வழியில் சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ நீங்கள் எப்படி போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும் ஸோ ஆனால் கரெக்டான மெத்தடில் போடணும் அதுதான் இங்கே மெயின்னு ஸோ நீங்கள் மேக்ஸை வந்து தள்ளி வைக்காமல் உங்களுக்கு உங்களுக்கும் மேக்ஸுக்கு ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஹையர் ஸ்டடீஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் திஸ் இஸ் மை கருத்து ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வாட்ஸ்அப் குரூப் உங்களுக்கு தெரிஞ்ச சோசியல் மீடியா எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் ஹெல்ப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துட்டு போட்டோம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் தட்டுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் ஒரு கிளிக் பண்ணி நான் நான் போடுற நெக்ஸ்ட் அப்லோடு வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஐஎம் சைபு நெக்ஸ்ட் அப்டேட்டோட உங்களை வந்து பார்க்குறேன் பாய்